தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் TNUSRB ஃபிசிக்கலுக்கு போகக்கூடிய நண்பர்கள் அதிக நண்பர்களுக்கு கேட்கப்பட்ட சில சந்தேகங்களுக்குரிய விளக்கங்களை தான் பார்க்க போகிறேன். எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்றதுக்காக தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் தமிழக காவல்துறை தேர்வுக்கு ஃபிசிக்கலுக்கு போகக்கூடிய நண்பர்களுக்கு சில தகவலை கொடுக்க போகிறோம். இந்த தகவல்கள் எல்லாமே நிறைய நண்பர்கள் கமெண்ட்டில் கேட்டதன் அடிப்படையில் ஃப்ரீக்வன்சியாக நிறைய நண்பர்கள் கேட்ட கமெண்ட்ஸை எடுத்து அதுக்கு ஆன்சர் பண்ணியிருக்கோம். ஒருவேளை உங்களுக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிக்கலாம். தெரியாத நண்பர்களுக்கு தான் இந்த வீடியோவை நான் சொல்ல போகிறேன். சரி வாங்க. அதிகமான ஒரு சந்தேகம் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, என்கிட்ட டிசி இல்லை, நான் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கேன், அல்லது காலேஜில் டிஸ்கன்டினியூ பண்ணிவிட்டு படிச்சுட்ருக்கேன், அல்லது என்னோடய டிசி வந்து காலேஜில் இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய நண்பர்கள் கமெண்ட்ஸில் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. சிவி போகும்போது டிசி வந்து கண்டிப்பாக கேட்பாங்க நண்பா. ஸோ நீங்கள் காலேஜ் படிக்கிறீங்க அப்படின்னா காலேஜில் போய் போனோஃபைடு சர்டிஃபிகேட் வாங்கிக்கங்க. நீங்கள் வந்து இந்த காலேஜில் தான் படிக்கிறீங்க அப்படின்னு போனஃபைடு சர்டிஃபிகேட் அப்படின்னு கேட்டிங்கனாலே தருவாங்க. டிசிக்கு பதிலாக அந்த போனஃபைடு சர்டிஃபிகேட்டு கொடுத்துக்கலாம். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா செகண்ட் இயர் தேர்ட் இயர் படிக்கும்போது வந்து டிசி வந்து தரமாட்டாங்க. ஸோ நீங்கள் ஃபைனலாக முடிச்சு வரும்போது தான் டிசி கொடுப்பாங்க. இப்போ டிசி இல்லாத நண்பர்கள் காலேஜ் படிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் போனஃபைடு சர்டிஃபிகேட் வாங்கிக்கலாம். அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனாலும் நீங்கள் டென்த்து மார்க்ஷீட் டுவெல்த்து மார்க் ஷீட் கொடுத்துருந்தீங்கன்னா கண்டிப்பான முறையில் எது இருந்தாலும் இல்லைனாலும் சரி டென்த்து மார்க் ஷீட் இருக்கணும் நண்பா. அதுக்கப்புறம் நிறைய நண்பர்களுக்கு பிஎஸ்டிஎம்ல ஒரு சந்தேகம் வருது, நான் டுவெல்த் பிஎஸ்டிஎம் வச்சிருக்கேன் அது இதுன்னு சொல்கிறீங்க. டென்த்து மார்க் ஷீட் இருந்தது அப்படின்னா அதில் மென்ஷன் பண்ணிருந்துச்சு அப்படின்னா பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் தேவையில்லை. அப்படி இல்லை அப்படின்னா டென்த்து மார்க் ஷீட்டு மற்றும் டென்த்துக்கான பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் மட்டும் வேணும் நண்பா. ஏன்னா கட் ஆஃப் வந்து டென்த்தை பேஸ் பண்ணி தான் போகிறப்பாங்க. நீங்கள் டுவெல்த்தில் வைங்க டிகிரியில் வைங்க அதெல்லாம் தேவையே கிடையாது. டென்த்துக்குரிய பிஎஸ்டிஎம், டென்த்துக்குரிய மார்க் ஷீட் இது மட்டும் கரெக்டாக இருக்கணும் நண்பா. இது வந்து நிறைய நண்பர்கள் கேட்ட சந்தேகம். அதனால தான் இந்த வீடியோவில் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் நிறைய நண்பர்கள் பார்த்தீங்கன்னா எத்தனை நாள் வந்து ஃபிசிக்கல் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நிறைய நண்பர்கள் சில மெமரண்டம் பார்த்துருப்பீங்க, அதில் வந்து எட்டாம்தேதிலேருந்து பதினஞ்சாந்தேதி வரைக்கும் ஃபிசிக்கல் அப்படின்ற தேதியை சொல்லியிருக்காங்க. இந்த ஃபிசிக்கலுக்குரிய ஹால் டிக்கெட்டு பார்த்தீங்க அப்படின்னா எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்றதும் நிறைய நண்பர்களுக்கு குழப்பம் இருக்குது. மேக்ஸிமம் ஒன் வீக்குக்கு முன்னாடி அல்லது டென் டேஸுக்கு முன்னாடி ஹால் டிக்கெட்டை ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அது எந்த தேதி அப்படின்றத பேஸ் பண்ணி தான் இருக்குது. அதில் வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முதல்ல பண்ணுவாங்களா, ஃபிசிக்கல் ஃபஸ்ட்டு நடக்குமா, என்ன டீட்டெயில் அப்படின்றத தெளிவாக சொல்லிடுவாங்க. அது எங்கே நடக்கும், மேக்ஸிமம் நண்பர்களே நிறைய சென்டர் அலாட் பண்ணியிருக்காங்க. உங்களோட சொந்த டிஸ்ட்ரிக்ட்லேயே நடக்கிறதுக்கு தான் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நண்பர்கள் அந்த கன்ஃபியூஷன் ஆக வேணாம், மேக்ஸிமம் உங்களோட டிஸ்ட்ரிக்டில் தான் நடக்கும். இந்த தகவல் எல்லாமே உங்களோட ஹால் டிக்கெட் வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் உறுதி பண்ணிக்கிறணும். அதுக்கப்புறம் சில நண்பர்கள் கேட்குறதுனா, சார் நான் கண்ணாடி போட்டிருக்கேன், நான் ஸ்பிக் வச்சுருக்கேன், உள்ளே லென்ஸ் வச்சுருக்கேன் அப்படின்லாம் சொல்கிறீங்க. நீங்கள் கண்ணாடி போட்டிருந்தாலும் சரி, லென்ஸ் வச்சுருந்தாலும் சரி, ஃபிசிக்கல் வந்து தெளிவாக பண்ணி முடித்தாலும் சரி, மெடிக்கலில் போகும்போது கண்ணாடி இல்லாமல் அவங்க கேட்கக்கூடிய விஷன் 6-6 அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த விஷனில் வந்து ஆங்கில எழுத்துக்கள், அப்புறம் நம்பர் கொடுத்துருப்பாங்க, அதுக்கப்புறம் கலர், இது எல்லாமே அவங்க கேட்கக்கூடிய விஷனில் தெளிவாக இருக்கணும். அப்படி இருந்தது அப்படின்னா தான் நீங்கள் மெடிக்கலில் செலக்ட் ஆக முடியும். போலீஸ் எக்ஸாமை பொறுத்தளவுக்கு மெடிக்கல் அப்படின்றது ரொம்ப டஃப்பாகலாம் பார்க்க மாட்டாங்க. ஆனால் மெயினாக வந்து கண்ணாடி போட்டிருக்கக்கூடாது, கண்ணில் எந்த பிரச்சனையும் இருக்காது, பார்வை ரொம்ப தெளிவாக இருக்கணும், பார்வை மட்டும்தான் ரொம்ப தெளிவாக பார்ப்பாங்க. ஸோ நீங்கள் கண்ணாடி போடக்கூடிய ஆளாக இருந்தாலும் லென்ஸ் வைக்கக்கூடிய ஆளாக இருந்தாலும் கொஞ்சம் பார்த்துக்குங்க. ஏன் அப்படின்னா மெடிக்கலில் வந்து பார்க்கக்கூடியது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, கண்ணை மட்டும்தான் பார்ப்பாங்க நண்பர்களே. ஒருவேளை நீங்கள் கண்ணாடி இல்லாமல், கண்ணாடியோட இப்போ நீங்கள் ஃபிசிக்கல் எல்லாம் பண்ணுறீங்க, கண்ணாடி இல்லாமல் என்னால் மெடிக்கல் அதை பண்ண முடியும் அப்படின்னா ஓகே, தாராளமாக ஃபிசிக்கல் அட்டன் பண்ணி சக்ஸஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நிறைய கேர்ள்ஸ் கேட்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா எடை ரொம்ப முக்கியமாக, அதே போல் நம்ம பசங்களும் கேட்குறாங்க எடை ரொம்ப முக்கியமாக, இந்த ஹைட் இருக்கேன் எவ்வளோ வெயிட் இருக்கணுமா அப்படின்லாம். எடை முக்கியமே கிடையாது, பாய்ஸை பொறுத்தளவுக்கு ஜஸ்ட்டு வந்து அங்கே கேட்கக்கூடிய அளவில் அந்த 5 சென்டிமீட்டர் 6 சென்டிமீட்டர் விரிக்கிற மாதிரி இருக்கணும். கேர்ள்ஸை பொறுத்தளவுக்கு ஒன்றும் பிரச்சனையே கிடையாது, நீங்கள் எடை இவ்வளோ தான் இருக்கணும் அப்படின்ற எந்த மெஷர்மெண்ட்டுமே கிடையாது, அது எங்கேயுமே நோட்டிஃபிகேஷன்லையும் மென்ஷன் பண்ணவே கிடையாது. ஸோ சகோதரர்கள் அது குறித்தும் வருத்தப்பட தேவையில்லை. அதுக்கப்புறம் வந்து ஹைட் வந்து நான் 1/2 இன்ச்சு கம்மியாக இருக்கேன், 1/2 சென்டிமீட்டர் கம்மியாக இருக்கேன், நான் 1 சென்டிமீட்டர் கம்மியாக இருக்கேன் அப்படின்ற சகோதரிகள் மற்றும் சகோதரர்கள், நீங்கள் 1/2 சென்டிமீட்டர் 1 சென்டிமீட்டர் கம்மியாக இருக்கலாம், ஒருவேளை நீங்கள் மெஷர் பண்ண இடத்துல கூட கம்மியாக இருக்கலாம், நீங்கள் ஓனாக மெஷர் பண்ணும்போது கூட கொஞ்சம் சின்ன சின்ன தகட்டல் இருக்கலாம், நீங்கள் வந்து 1 மந்த்துக்கு முன்னாடி ஹைட்டை மெஷர் பண்ணிவிட்டு இப்போ ஃபிசிக்கல் நிறையா பண்ணியிருக்கலாம், அதில் கூட ஹைட் இன்க்ரீஸ் ஆகிருக்கலாம். ஸோ நீங்கள் ஒரு டைம் ஃபிசிக்கலுக்கு கிரவுண்டில் போய் முயற்சி பண்ணி பாருங்கள், அதில் எந்த வித இதுவும் கிடையாது. ஒருவேளை ஹைட் இல்லை அப்படின்றனா தாராளமாக நீங்கள் வெளியே வந்துடுங்க, அடுத்து நம்ம பார்த்துக்குருவோம். ஒருவேளை ஹைட் உங்களுக்கு அசப்டன்ஸாக இருக்குது, நீங்கள் அந்த 1 மந்த்தில் இது பண்ணதில் உங்களுக்கு ஹைட்டு கரெக்டாக இருக்குது, கரெக்டான மெஷர்மெண்ட்டில் இருக்கீங்க அப்படின்னா உள்ளே போயிருங்க. இதுதான் இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஷன் நண்பர்களே. என்னடா இவர் எப்படி சொல்கிறாரு அப்படின்னு நினைக்கிறேன்.
உதாரணமாக 170 கேட்குறாங்க, 169.5 தான் இருக்குது நீங்கள் மெஷர் பண்ணும்போதுன்னா, அங்கே இப்போ ஒரு 5 நாள் 10 நாள் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய கருவியில் நீங்கள் 170 காட்டினாலும் காட்டினது தான், துல்லியமான அளவு எது அப்படின்றது நம்ம கலந்து பார்த்தா தானே தெரியும். ஸோ இந்த சந்தேகங்கள் எல்லாமே நிறைய நண்பர்கள் ரெகுலராக கேட்டுக்கிட்டே இருக்கனால தான் இந்த வீடியோ கொடுத்துருக்கோம். அடுத்த வீடியோவில் வேறொரு அப்டேட்டில் உங்களை சந்திக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னாலும் வீடியோவோட கமெண்ட்ஸுக்கு கீழே தெரிவிங்க.